எங்க நம்ம போறோம்? காலேஜுக்கு. எதுக்கு? எனக்கு அந்த கோட்டை போடணும். படிக்காத படிப்புக்கு டிகிரி வாங்க. என்ன கோட்டு? கிராஜுவேஷன் டே கோட்டு. காசு வாங்கிட்டு தான் தராங்களாமே அதையும். ஏதோ படத்துல பார்த்தது நேரா ஒரு வாட்டி அது நடக்குது. கார் இன்னும் வரல. எப்போ வரும்? வந்துச்சா பாரு. இந்தா பார். இவருக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு இந்த ஏரியா பக்கம் தெரியுமா? வந்துட்டாரு. இந்தா ஏறலாம். போன் இல்லண்ணே, கேமரா அது. இல்லை குளிச்சிருக்கேன்பா. உனக்கு டிகிரி யாரா? நான் கிளம்பியிருக்கேன் பாத்தியா, எல்லாருமே உன்ன மாதிரிதான் டிகிரி வாங்குறதுக்கு வந்திருப்பாங்க. ஆனா எனக்காகதான நடந்து வருவியா? சந்தன கலர் பில்டிங்கா? ஐடியா காட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கேன். புரியல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கேன். அதிசயமா இருக்கு. ரேங்க் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இந்த கான்வகேஷனுக்கு வந்து இந்த கவுன்லாம் போட்டு எடுப்பாங்களே, அதன்னு உனக்கு தரலையா?
எங்க வாங்கணும்? 50 ரூபாய் யாரு எப்ப இத போட போறீங்க? போட்டுக்கலாம், ஆனா காவடியா நினைக்கிறேன். இது ரிட்டர்ன் குடுத்துடலாம், குடுத்தா 500 ரூபாய் திருப்பி தந்துருவாங்க. இதுதான் கீழே வரும். எப்படி போறோம் பாரு, வேற யாராவது எப்படி போடுறாங்கன்னு பாரு. காபி அடிக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கா? ஆமா, நான்லாம் இதை போட்டேன்னா என் தொட ஹைட்டு கூட வராது ஆக்சுவலா. ஆமா, கரெக்டா குர்த்தா மாதிரி இருக்கும். After the official function get over, all of you will come to the stage. If parents are sitting inside the venue, you are requested to go out. Hey, parents allow இல்லையாண்டி. அவங்களாம் வெளியே தோட்டி விடுறாங்க இப்ப. யா, விவேகானந்த பில்டிங்ல தான் வரணுமா? எல்லாரும் எல்இடி டிவில பாத்துக்கங்கறாங்க பேரண்ட்ஸ். என்ன போன வேகத்துல வந்துட்டேன்? நீங்க டிகிரியை காட்டவே இல்லை வீடியோல. அவ்வளவு தூரத்துல ரிட்டர்ன் வந்து இங்க போட்டோ எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் நான் கொடுக்கணும். கால் வலிக்குது. நீங்க எங்க நிப்பீங்க? நான் அப்படியே போறோமே என்ட்ரன்ஸ் கே நடந்து போயிட்டு இருப்பேன். நான் நீங்க கொடுத்துட்டு வருவீங்களா? சரி, குடு குடு குடு. நான் சொன்னல உங்களுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவேனா? அதே சேம் பிக்கப் ஸ்பாட்டா? யா. காலேஜ், இந்த காலேஜ் படிக்கும் போது நான் அங்க தான் பிக்கப் பண்ண. ஞாபகம் இருக்கா? 550 ரூபாய். திஸ் ஒன் ரைட். கொடுத்த செக்யூரிட்டி டெபாசிட் தருவான். A few minutes later. Quarter return கொடுத்து 500 வாங்கியாச்சு. வெளியே இருந்து கோட் நம்பர் ரெண்டில் எடுக்கிறதுக்கு உள்ளே அவங்களே ஒரு 50 ரூபா வாடகைக்கு கோட் கொடுத்துட்டு, ஆனால் டெபாசிட் மட்டும் 500 வாங்கிக்கிறாங்க.
யூஸ்வலாக காலேஜ் படிக்கிற டைம்லாம் வந்து சுஜியை வந்து கேட்டில் வந்து லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸில் தான் பிக்கப் பண்ணுவேன். இப்போவும் நம்ம அந்த லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸில் தான் பிக்கப் பண்ண போகிறோம். முடிஞ்சதா? ரசிச்சாச்சா? போகலாமா? இப்போ 500 ரூபா. எஸ். ஏ படம் பிடிச்சி பத்தியா? மிஸ் ஆயிடுச்சு. Finally, we are ending up in KFC, right? என்னதா? மறந்துட்டேன். கூப்பிடுவான். ஆகுதா? தெரியலையே. இது பேர் ட்ரீட் இல்லையா? இது பேர் லஞ்ச். சரி வாங்க சாப்பிடுவோம். அதிகமாக சாப்பாடு டைமில் வந்து சாப்பிட தான் செய்வோமே தவிர ஊபரோ ஊபரோ ஒரு ஓலா போடும்போது கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆயாச்சு நம்ம. இல்லை உள்ளே விடலை. யா, காலேஜில் ஃபுல்லாக மழை பெஞ்சு அந்த கிரவுண்டில் வச்சதுனால சேறு சகதியில் நடக்கவே முடியல. கால் வலி. ஓவரலாக 3 இயர்ஸ் உடைய பேட்ச்மே வந்ததுனால இடம் இல்லாததுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்டாமினாவில் வந்து உள்ள சீட்ஸ் போட்டிருந்தாங்க. எங்கே அதாவது பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் கூட வந்தவங்களுக்குலாம் வந்து அங்கேயே ஒரு விவேகானந்தா பிளாக்னு ஒரு பிளாக் ஒன்று இருக்குது. அந்த பிளாக்குக்குள்ளே ஒரு பெரிய எல்இடி போட்டு லைவ் டெலிகாஸ்டிங்கை வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அங்கே உட்கார பிடிக்கல. எப்படியாவது உள்ளே போயிடலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த வாட்ச்மேன் விடலை. நாங்கள் என்ன பண்ணேன், வாசல்லே நின்ட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்தா இவங்களே வந்துட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மைண்ட் செட்டே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, சரி கோட்டெல்லாம் வாங்கிட்டோம், ரெண்ட் பே பண்ணி கோட்டெல்லாம் வாங்கியாச்சு, சரி வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அந்த ஸ்டேஜில் எல்லோரும் வாங்குற மாதிரி அந்த கோட்டோட எடுக்கலாம்னு நினச்சது. பட் ஆனால் எனக்குமே பொறுமை போயிடுச்சு. அதோடு நாங்கள் ஷாமியானால லாஸ்ட்டில் உட்காண்ட்ருந்தோம். 1000 பேர் இருந்தாங்க. அதில் எப்போ நம்ம பேர் வருவோம், எப்போ போய் நான் அந்த ஒரு ஃபோட்டோக்காக எடுக்கிறது உட்காந்துருக்கிறதுன்னு எல்லாருமே கிளம்பி வந்தாச்சு. ஸோ அதோட காலேஜை சுற்றி காட்ட முடியல. எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மெயின் கேன்டீன் க்ளோஸ்ட். அங்கே ஏதோ பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ எங்கேயும் சுற்றி காட்ட முடியலன்றதுனால இவர் கேட்ட ட்ரீட்டை மட்டும் அப்புறமா வச்சிடலான்னு இருக்கேன். இப்போ சாப்பிட்றது ட்ரீட் கிடையாது. இப்போ சாப்பிட்றது வந்து கேஎஃப்சியில் லஞ்ச் தான் சாப்பிட்ருக்கோம். ட்ரீட் நான் கேட்ட இடத்துல தான் இவங்க வைக்க போகிறாங்க. சின்ன இடம் தான், பட் ஆனால் அதோடைய ஆம்பியன் சூப்பராக இருக்கும். அண்ட் ப்ரைஸுமே வெரி அஃபோர்டபுள் தான். டேஸ்ட் வைஸுமே இந்த வீடியோவில் சொல்ல, அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, இப்போதைக்கு பாய், வீட்டுக்கு கிளம்பு. டாடா.